ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட ராஜ் பேசுறேன் இன்னைக்கு பக்தியுடன் ராஜ்ல தைப்பூசம் ஸ்பெஷலோட அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்று முருகனை எப்படி வழிபட வேண்டும் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தின பதிவு தான் இது வருடா வருடம் தைப்பூசம் நாள் மாறிண்டே இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ மாறும் பொழுது அந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமான உலகில் எல்லாருமே தமிழர்கள் வழிபடுவது நமக்கு தெரிந்த ஒன்று தான் தமிழர்கள் வந்து அவங்களோட வாழ்வோட கலந்தவன் முருகப்பெருமான் இல்லையா சிவகுமாரன் அதாவது சிவபெருமான் மற்றும் பார்வதியின் இளைய குமாரன் அப்படின்றதுனால சிவகுமாரன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் முருகப்பெருமான் இவரை வந்து சாதாரணமாக சிவனின் மகன் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது முருகனுக்கு என்று ஏராளமான பெருமைகள் பராக்கிரமங்கள் கண்டிப்பா இருக்கு ஸோ தேவர்களின் சேனாதிபதி இல்லையா அவரு தேவர்களுக்கு எல்லாருக்கும் சேனாதிபதியா திகழ்பவர் நம் முருகப்பெருமான் தேவர்களுக்கும் ரிஷி முனிவர்களுக்கும் மாத்தி மாத்தி யார் யாரெல்லாம் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காளோ அந்த அசுரனெல்லாம் அழிச்சவர் நம்ம முருகப்பெருமான் சூரபத்மன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான் இல்லையா அவனை அழிப்பதற்காகவே சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்து அது செய்யப்பட்டவர் தான் நம்மளுடைய முருகப்பெருமான் ஸோ அறுபடை வீடுகள் இருக்கு நம்ம வந்து மற்ற எல்லா நாட்கள்லையும் எல்லா முருகன் கோவிலுக்கும் நம்ம வந்து போய் பூஜைகள் எல்லாமே போய் பார்த்துட்டு வருவோம் ஒரே மாதிரி நடைபெறும் ஆனால் தைப்பூசம் மட்டும் அப்படி கிடையாது எல்லா முருகன் கோவில்லையும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அது வந்து ஆலயங்கள் எந்த ஆலயங்களுக்கு நீங்க போனாலும் அந்த என்ன சொல்ற ஸ்பெஷல் பூஜை நடக்கும் ஆனா அறுபடை வீடுகள்ல தைப்பூசம் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் முறைகள் பயங்கர கூட்டமும் கூட இருக்கும் ஸோ அதை நம்ம பார்த்துதான் போயிட்டு வரணும் அடுத்தது தொட்டது துலங்கும்ன்ற மாதிரி தைப்பூச நாள் அன்னைக்கு நீங்க தொட்ட காரியம் எல்லாம் துலங்கும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம் அது வெறும் வாய்மொழி கிடையாதுங்க வார்த்தை அளவுல சொல்றது கிடையாது தை மாதத்துல பூச நட்சத்திரத்துல பௌர்ணமியில சேர்ந்து வர இந்த நாள் நம் முருகப்பெருமான் பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாளான இந்த தைப்பூச திருவிழா அன்னைக்கு நம்ம வந்து எந்த வேலையை தொடங்கினாலும் தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது அதனால்தான் ரொம்ப விமர்சையா விழாக்கள்லாம் வந்து கொண்டாடுறோம் நேர்த்தி கடன்கள்னு எடுத்துட்டா நம்முடைய ஊர்களில் திருவிழாக்கள்ல அழகு குத்துறது காவடி எடுக்கிறது அப்புறம் பால் குடை எடுக்கிறது எல்லாமே வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவா ஸோ இந்த மாதிரி எல்லா கடவுளுக்கும் பண்ணினா கூட முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்தில் குறிப்பாக பக்தர்களாக நிறைய நேர்த்தி கடன்கள் செய்யப்படுறது முக்கியமாக வந்து வேலெடுத்தல் அப்புறம் நாக்கில் வேலு குத்துறது அழகு குத்துறது பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி வகை வகையாக காவடி இருக்கு ஸோ பால் குடம் எடுக்கிறது அப்படி நிறைய நேர்த்தி கடன்களை செலுத்துவார்கள் வேல்முருகன் முருகனுக்கு நிறைய பெயர்கள் இருக்குங்க அது நமக்கு தெரியும் ஆனா வேல்முருகன் அப்படின்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா ஈசன் முருகனுக்கு உயிரை கொடுத்தான் ஆனால் பார்வதி தேவியோ தந்தையிடம் கோய்த்து கொண்டு கொச்சுண்டு என்ன பண்ணிட்டா பழனியில ஆண்டியாய் நின்ற முருகன் கையில ஒரு வேலை கொடுத்தாள் அதோட கொடுத்தது மட்டும் இல்லாம அதோட என்ன பண்ணினா இந்த வேலை இன்று முதல் காப்பாயாக நீ தான் காப்பாத்தணும் இந்த வேல் உனக்கு என்னைக்கும் துணையா நிற்கும் வேல் ஒன்னா காப்பாத்தும் நீ வேலை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் அதனாலதான் வேல் முருகன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் முருகப்பெருமான் அதனால பார்வதி வேல் கொடுத்த திருநாள் வந்து இன்னைக்கு தைப்பூச திருநாள் ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோலும் தைப்பூச விரத முறைகள் சொல்லியிருக்கேன் நம்முடைய இன்னல்கள் எல்லாத்தையும் தீர்க்கும் இந்த தைப்பூச விரத தினத்தன்றைக்கு நம்ம வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு விசேஷமான விஷயங்க அது அன்னைக்கு வந்து மனசுல நீங்க என்ன நினைச்சுட்டு நீங்க விரதம் இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு நிறைவேறும் இந்த நாள்ல முருகப்பெருமானோட பார்வை நம்ம மேல பட்டு விட்டாலே நம்ம வாழ்க்கை ராஜயோகமாக மாறிவிடும் அப்புறம் துளசி மாலை பொதுவா தீவிர முருக பக்தர்கள் எல்லாருமே மார்கழி மாதத்து தொடக்கத்திலேயே தங்களோட தைப்பூச விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க தைப்பூசம் அந்த விரதத்தை மார்கழி மாசத்துலேருந்தே ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டுருவாங்கன்னா கழுத்த துளசி மாலை போட்டுண்டு விரதம் இருந்து அதுக்கப்புறம் வந்து பாராயணம் திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் எல்லாமே பாராயணம் பண்ணி சுவாமியை வந்து நன்னா வேண்டிண்டு அதுக்கப்புறம் சில பேர் பாத யாத்திரை செல்றது அப்புறம் கோவிலுக்கு வேண்டிண்டு ஏதாவது அறுபடை முருகர் கோவிலுக்கு போகிறது இல்லை பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகிறது நிறைய கோவில் இருக்கு இல்லையா வல்லக்கோட்டை திருப்பூரூர் அந்த மாதிரிலாம் வேண்டிண்டு பக்கத்தில் யார் யாருக்கு எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போவாங்க வயலூர் முருகர் அப்படி அவங்கவுங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வருவாங்க அது ரொம்ப விசேஷமாக அதை செய்யப்படுறாங்க அப்புறம் உணவு மாத கணக்கில் விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் அந்த வருஷத்தில் எல்லா நாளும் நீங்கள் விட்டீங்கன்னா கூட தைப்பூச நாளில் மட்டும் விரதம் இருக்கிறது தான் நிறைய பேர் இருப்பாங்க ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப குறிப்பிட்ட நாளில் மட்டும் விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா
நான் வந்து பழம் பால் இது மட்டும் சாப்பிட்டு இருப்பேன், வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சுட்டு இருப்பேன், உன்னவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன்னு சொல்லிட்டு சூரியன் அஸ்தமன ஆனதுக்கு அப்புறம் மட்டும் அந்த உணவை எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்களோட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து விரதம் இருந்துட்டு இறுதியில் சூரிய அஸ்தமன ஆனதுக்கு அப்புறம் ஓம் சரவண பவன் மந்திரத்தை ஜெபிச்சுட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுடுங்கோ. பக்கத்தில் இருக்க முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ, வந்து விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் காவடி எடுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் ஆற்றல் தைப்பூச விரதத்துக்கு உண்டு. எஸ்பெஷலி நீங்கள் நீண்ட நாளாக குணமாகாமல் எந்த நோயால் அவதிப்பட்டு இருந்தாலும் முருகனை வேண்டிட்டு ஏதாவது ஒரு காவடி நீங்கள் எடுத்தீங்கன்னா தீராத நோயும் தீர்ந்து போகும். அதனால் காவடி எடுக்கிறதும் இந்த நாளில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். See you, bye-bye, டாடா, take care.